இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ஒரு சூப்பரான ஹெல்த்தியான பீட்சா எப்படி செஞ்சால் பார்க்க போகிறோம். சிக்கன் பீட்சா மைதா வச்சு பீட்சா பண்ணுவோம் நம்ம. பட் இப்போ வந்து நம்ம கோதுமை வச்சு ரொம்ப ஒரு ஹெல்த்தியான பீட்சா தான் பண்ண போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க வெளியே கொண்டா கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஒரு பவுலில் வந்து 1/2 கப் கோதுமை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ வந்து ஈஸ்ட் சேர்த்துக்கலாம். நம்ம வந்து கோதுமை வச்சு தான் பண்ண போகிறோம். மைதா வச்சிருந்தா கூட ஈஸ்ட் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். பட் கோதுமை வச்சு பண்ணும்போது கம்பல்சரி நம்ம வந்து ஈஸ்ட் ஆட் பண்ணணும். ஈஸ்ட் வந்து மோஸ்ட்டாக எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயுமே கிடைக்கும் உங்களுக்கு ஈஸியாக. ஸோ இப்போ வந்து ஈஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். 1/2 ஸ்பூன் ஈஸ்ட் ஆட் பண்ணிட்டுருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஈஸ்ட் ஆட் பண்ணால் தான் நம்ம பீட்சா வந்து ரொம்ப சாஃப்டாக வரும். இப்போ வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் 1 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். மிக்ஸ் பண்ணுவோம் நல்லா. ஒரு கப் தண்ணி சேர்த்து பத்தல இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மெயினாக நீங்கள் வந்து இதில் பார்க்க வேண்டிய மாவு ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கணும். அந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நம்ம மாவு சாஃப்டாக இல்லைன்னா வந்து பீட்சா வந்து சாஃப்டாக இருக்காது, நல்லா இருக்காது, ஹார்டாக இருக்கும் பீட்சா. நம்ம கோதுமை வச்சு பீட்சா பண்ணுறதுனால ஒரு ஒரு டிப்ஸும் கரெக்டாக தான் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி பண்ணணும். எதுவுமே ஸ்கிப் பண்ண வேண்டாம். மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவு வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ வந்து ஆயில் சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா பிசைஞ்சு எடுத்துடலாம். ரொம்பவே சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துட்டேன். இப்போ வந்து ஒரு வாக் ஏரியாவில் பிரவுன் பண்ணி உள்ள வச்சிடலாம். மாவு பிசைஞ்சாச்சு, மூடி வச்சிடலாம். 1 ஹவர் வந்து நல்லா ரைஸ் ஆகட்டும். இப்போ வந்து ஒரு பேனில் வந்து ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் நல்லா காயட்டும். இப்போ வந்து ஆயில் நல்லா காஞ்சிருச்சு. சிக்கன் சேர்த்துக்கிறேன். போன்லெஸ் சிக்கன் வந்து ஒரு 1/2 கிலோ சேர்த்துக்கிறேன். மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். இந்த 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க.
இப்போ வந்து கெட்சப் ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கிறேன். டொமேட்டோ கெட்சப் இது ஆப்ஷனல், உங்களுக்கு வேணால் சேர்த்துக்கலாம், இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா வந்து திரண்டுட்டு சிக்கன் நல்லா ஆயில் உறிஞ்சிட்டோம். அப்புறம் பார்க்கலாம் சிக்கனை வந்து இந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இதை வந்து வேற ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ வந்து மாவு நல்லா ரைஸ் ஆகிட்டு ஒரு 1.5 மணி நேரமே விட்டுட்டேன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். பார்த்து ஹேண்டில் பண்ணுங்கள். மாவை மைதா மாவு மாதிரியே இருக்கும். மூணு பீட்சா வரும். இப்போ வந்து ஒரு தோசை பேனில் ஒரு 2 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கோங்க. கை வச்சு புஷ் பண்ணிக்கோங்க. ஒரு 4 ஸ்பூன் வச்சு நல்லா குத்தி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து பீஸா டாப்பிங் சூப்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். இது இல்லைன்னா உங்கள்கிட்ட நீங்கள் நார்மல் பீஸா சாஸே போட்டுக்கலாம். அந்த சாஸ் ஒரு 2 ஸ்பூன், டொமேட்டோ கெட்சப் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். சோஸ் ரொம்ப நிறைய இருந்தால் தான் பீட்சா நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு 2 சாஸையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ வந்து சீஸ் சேர்த்துக்கிறேன். சீஸ் கொஞ்சம் நிறையவே போட்டுக்கோங்க. இப்போ வந்து வெங்காயம் வச்சுக்கிறேன். இப்போ தக்காளி, இப்போ வந்து கேப்சிகம், சிக்கன் வச்சுக்கலாம். ஒரு சிக்கனை 2 பிச்சு வச்சுக்கோங்க. இப்போ வந்து பேஸ் ரெடி ஆகிடுச்சு. இதை அப்படியே வந்து நம்ம ஸ்டவ்வில் வச்சிடலாம்.
இப்போ வந்து கீழே ஒரு நம்ம வந்து பிரியாணிக்கெலாம் தம் பிடிப்போம்ல, அந்த மாதிரி ஒரு தோசை வச்சுட்டு மேலே பேன் வச்சிடலாம். க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். சிம்மில் வச்சு ஒரு 20 minutes வேகணும். இப்போ வந்து ஒரு 30 minutes ஆகிடுச்சு. பீட்ஸா நல்லாவே வந்துடுச்சு, ரொம்ப சூப்பராக இருக்குது. வேறு ப்ளேட்டில் மாற்றிக்கிறேன். ரொம்பவே ஒரு சூப்பரான சிக்கன் பீட்சா ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை க்ளிக் பண்ணிக்கோங்க.